இப்போ இந்த கஸ்டமர் ஃபீல்டில் கஸ்டமருடைய பேரை டைப் பண்ணி நம்ம பில்லிங் பண்ணி கொடுத்துக்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒன்று ஆர்டர் பண்ணுறாரு, இதனுடைய ரேட் வந்து 450 ரூபாய். இந்த ஐட்டமாக இவருக்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கணும் அப்படின்னா கீபோர்டில் இருக்க F1 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இவருக்கு ஹோல்சேல் ரேட் 430 ரூபாய்க்கு வந்துடும், என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிக்கன் ரோல் 4 வாங்குறாரு, இதை ரீட்டைல் ரேட்டுக்கே கொடுக்குறோம். பில்லுக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுத்தும் பில்லை சேவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சிங்கன்னா பில்லு சேவ் ஆயிரும். ரெக்கார்ட் சேவ்டு பிரிண்ட் வேணுமானு கேட்கும், நான் எஸ் கொடுக்குறேன். இந்த பில்லுக்கான ப்ரிவியூ காட்டும், ப்ரிவியூ வேணால் டைரெக்டாக பிரிண்டருக்கே போகணும் அப்படின்னாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பில்லில் கஸ்டமரோட நேமு, அவர் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்காரு, அதுக்கான ரேட்டு, இன்றைய சேமிப்பு எவ்வளவு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். பில் ஃபார்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டு தான்.